இது வரைக்கும் எங்க பிரிட்டன் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே எங்க சேனல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க பரபரப்பான போட்டியில் கடைசி ஓவரில் சிஎஸ்கே வெற்றி ஆட்ட நாயகன் தோனி ஐ பி எல்லில் நேற்று சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் சிஎஸ்கே அணி கடைசி ஓவரில் வெற்றி பெற்றது மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையான போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடந்தது இதில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் கேப்டன் ரஹானே சென்னை அணியை பேட்டிங் செய்ய பணித்தார் சென்னை அணி ராய்டு வாட்சன் கேதர் ஜாதவ் ஆகிய மூன்று விக்கெட்டுகளை இருபத்தி ஏழு ரன்களுக்கே எழுந்துவிட்டது நான்காவது விக்கெட்டுக்கு ரெய்னாவுடன் தோனி ஜோடி சேர்ந்தார் அனுபவ வீரர்களான இருவரும் பார்ட்னர்ஷிப் அமைத்து நிதானமாக ஆடினர் விரைவில் ரன் குவிக்க வேண்டும் என்று அவசரப்படவில்லை கடைசி வரை களத்தில் நிற்பதுதான் முக்கியம் என்பதை உணர்ந்து தோனி நிதானமாக ஆடினார் நன்றாக ஆடிக்கொண்டிருந்த ரெய்னா முப்பத்தாறு ரன்களில் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து நிதானமாக ஆடிய தோனி டெத் ஓவர்களில் அடித்து நொறுக்கிவிட்டார் பதினேழாவது ஓவரின் முடிவில் சென்னை அணி வெறும் நூற்றி பதினைந்து ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது குல்கர்னி வீசிய பதினெட்டாவது ஓவரில் தோனி ஒரு சிக்ஸரும் பிராவோ ஒரு சிக்ஸரும் மற்றும் பவுண்டரியும் விளாசினர் அந்த ஓவரில் இருபத்தி நான்கு ரன்கள் குவிக்கப்பட்டது சோப்ரா ஆர்ச்சர் வீசிய பத்தொன்பதாவது ஓவரில் வெறும் எட்டு ரன்களை மட்டுமே விட்டுக்கொடுத்ததோடு பிராவோவின் விக்கெட்டையும் வீழ்த்தினார் உன்கத் வீசிய கடைசி ஓவர் தான் ஆட்டத்தின் திருப்புமுனையாக அமைந்தது அந்த ஓவரில் ஜடேஜா ஒரு சிக்ஸரையும் தோனி மூன்று சிக்ஸரையும் விளாச அந்த ஓவரில் மட்டும் இருபத்தெட்டு ரன்கள் குவிக்கப்பட்டது இதையடுத்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி எழுபத்தைந்து ரன்கள் என்ற நல்ல ஸ்கோருடன் இன்னிங்ஸை முடித்தது சென்னை அணி நூற்றி எழுபத்தாறு ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் முக்கிய விக்கெட்டுகளான ரஹானே சஞ்சு சாம்சன் ஜோஸ் பட்லர் ஆகிய மூவரின் விக்கெட்டுகளும் அந்த அணி பதினான்கு ரன்கள் எடுத்த போதே வீழ்ந்துவிட்டன அதன் பின்னர் ஸ்டீவ் ஸ்மித்தும் திரிபாதியும் இணைந்து சிறப்பாக ஆடினர் சாண்ட்னர் ஜடேஜாவின் பவுலிங்கை அடுத்து சிறப்பாக ஆடிக்கொண்டிருந்த இந்த ஜோடியை இம்ரான் தாகிர் பிரித்தார் திரிபாதியை முப்பத்தி ஒன்பது ரன்களில் வீழ்த்தினார் ஸ்டீவ் ஸ்மித் இருபத்தி எட்டு ரன்களில் ஆட்டமிழக்க கிருஷ்ணப்பா கௌதம் ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் ஆனால் பென் ஸ்டோக் அடித்து ஆடி இலக்கை நோக்கி சென்றார் அவருடன் சேர்ந்து சோப்ரா அச்சரும் அபாரமாக அடித்து ஆடினார் கடைசி ஓவரில் ராஜஸ்தான் அணியின் வெற்றிக்கு பனிரெண்டு ரன்கள் தேவைப்பட்டது பிராவோ விசி அந்த ஓவரில் முதல் பந்தில் அபாரமாக ஆடிக்கொண்டிருந்த ஸ்டோக் ஆட்டமிழந்தார் அதன் பின்னர் ஆட்டம் சென்னை அணியின் பக்கம் திரும்பியது அந்த ஓவரில் பிராவோ மூன்று ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுக்க சென்னை அணி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது சென்னை அணியை சரிவிலிருந்து மீட்டெடுத்து இறுதி வரை பொறுமை காத்து சிறப்பாக செய்து சென்னை அணியின் ஸ்கோரை எதிர்பார்த்திராத அளவிற்கு உயர்த்திய தோனி ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் இதுவரை அடைய மூன்று போட்டிகளிலுமே வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மேலும் போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி